வரக்கூடிய டிஎன்பிசி குரு ஃபோர் எக்ஸாமில் ஜிகேவில் 75க்கு 75 கட்டாயமாக வாங்க முடியும். அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ப்ரூஃபும் பர்ஃபெக்டான ஒரு நோட்ஸும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2019 குரு ஃபோர் எக்ஸாமில் இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஷ் நிலைகளாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய புத்தகம் நியூ புக் பொருளியலில் 181வது பேஜ் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கல்வி முறை அடிப்படையில் 6 நிலைகள் கொண்டு உள்ளதுன்னு சொல்லிட்டு அந்த 6 நிலை கொடுத்துருக்காங்க. இது அப்படியே புது புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையிலையும் அதே மாதிரி 17/4/2021 குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டில் நடைபெற்றுச்சு அந்த கொஷின் பேப்பர் அடிப்படையிலையும் நாங்கள் ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸ் 604 லைன் பை லைன் நோட்ஸ் இருக்கும். இது படிச்சீங்கன்னா எவ்வளவு க்வெஸ்சன் வரும் உறுதியா அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அதே மாதிரி இந்த PDF-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு தெளிவா சொல்ல போறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல GK-ல 75 வாங்குவது உறுதி. வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே பாட்டில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு நோட்ஸ், சின்ன நோட்ஸ், ஸ்மால் நோட்ஸ், ஆனால் மார்க் வந்து பல்காக வாங்கலாங்க. அதுக்கு ப்ரூஃபும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், சரிங்களா? 2019 குரூப் 4-ல 5 க்வெஸ்சனும் 17/4/2021 5 க்வெஸ்சன்ஸும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 5 யூனிட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 5 யூனிட் படித்தாவே போதுங்க, சரிங்களா? ஸோ அது என்ன யூனிட்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ப்ரூஃப் காமிச்சிட்டு அப்புறம் உள்ள போயிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து 17/4/2021 அதாவது குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடுதலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக் எக்கனாமிக்ஸில் அதாவது பொருளியலில் பார்த்தீங்கன்னா 214வது பேஜ் நம்பரில் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன், சரிங்களா? 2020 எடிஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன்னா பேஜ் நம்பர் பார்க்கறதுக்காக இதில் பாருங்கள் தெளிவாக அப்படியே கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டு திட்ட வாயிலாக பொருளாதார திட்டமிடுதலை மேற்கொள்ளும் முறை ரஷ்யாவிலிருந்து பிராக்கெட்டில் முன்னாள் சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு. ஸோ இது அப்படியே காப்பி பேஸ்ட் க்வெஸ்சன் இந்த புக்கில் இருந்து, சரிங்களா? ரைட், அடுத்த ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன். ஸோ அடுத்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அடுத்தது கீழ்கண்ட இணைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் நுழைவாயில், ஜவுளி உற்பத்தி நகரம், இரும்பு நகரம் இப்படி கொடுத்துருக்காங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 290வது பேஜ் நம்பரில் புக் பேக்ங்க அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃபும் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துங்க. PDF தான் கொடுத்துட்டு இல்லை, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்துங்க. ஸோ இது இதே மாதிரி 5 க்வெஸ்சன்ஸ் காமிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இன்னொரு ஒரு ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்கள். 17/4/2021 நடைபெற்ற எக்ஸாமில் வந்து பார்த்தோன்னா ஒரு க்வெஸ்சன் இருக்கு, 33வது க்வெஸ்சன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% 1.25% குறைந்தது, எனவே இந்த ஆண்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக்ஸ் புக்கில் 174வது பேஜ் நம்பரில் இருக்குது. அப்படியே கட் அண்ட் பேஸ்ட்டுங்க, நீங்களே பாருங்களேன். 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33% 1.25% குறைந்தது. ஸோ ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த சிறு பிளவு ஆண்டு, ஸோ பர்ஃபெக்டாக இருக்குங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன இருக்குது இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே கொஷின்லாம் 2019 குரு ஃபோர் எக்ஸாமில் 105வது கொஷின் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்க. 1951 மக்கள் தொகை பெருக்க விகிதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா இதில் வந்து அந்த பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதில் பர்சன்டேஜ் வேல்யூ கொடுக்கல, பட் சிறு பிளவு ஆண்டு. ஸோ கட் அண்ட் பேஸ்ட் மட்டும் இல்லாமல் காப்பி பேஸ்ட், ஓல்டு கொஷின் பேப்பர் காப்பி பேஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு, சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தபடியாக எங்களை வேணா கொஞ்சம் பாருங்கள், இது ஒரு கரண்ட் அஃபேர் கொஷின் தான், இருந்தாலும் புத்தகத்தை தழுவி தான் வந்துருக்குது. 2017/2018
தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ஜிஎஸ்டிபி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து டாலரில் 2200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது ஒரு கரண்ட் அஃபேர் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே 11th புக்கு எக்கனாமிக்ஸில் 274th பேஜ் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். ஸோ இங்கே ஒரு இடத்துல இருக்குங்களா தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி, அதே மாதிரி இங்கே ஒரு தனியாகவும் கொடுத்துருப்பாங்க 2017 நிதியாண்டில். இது வந்து மில்லியனை கொடுத்துட்டாங்க, நான் இப்படியே சொல்லிடுறேன் $2078. ஓகேங்களா, ஸோ $2078 வந்து 2016-17 இங்கே கேட்டுக்கிறது வந்து 17-18. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்துலேருந்து தான் தழுவி எடுத்திருக்காங்க சரிங்களா. இது ஒரு கரண்ட் அஃபேராக இருந்தாலும் புத்தகத்தில் இருக்குதுன்னு தான் சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது இன்னொரு க்வெஸ்சன் சொல்லிட்டு போயிடலாம். ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 2019 குரூப் ஃபோர் எக்ஸாம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ எக்கனாமிக்ஸ் புக்கில் 235th பேஜ் நம்பரில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. பண்டங்கள் மற்றும் சேவை மீதான வரிகள் 29/3/2017 அன்று பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்படுகிறது. 2017 ஜூலை திங்கள் முதல் நாள் அன்று நடைமுறைக்கு வந்தது. ஸோ இங்கே கேள்வியே வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்ததுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே இருக்குது, July 1, 2017 சரிங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புக்கில் இருந்தால் அப்படியே டைரெக்டாக கேட்டிருக்காங்க, புது புக். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் புக்கு ரிலீஸே பண்ணாங்க. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக குவஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குது, நீங்களே எல்லாத்தையும் ஒன்று பை ஒன்றா பார்த்துங்க சரிங்களா. ஸோ முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, யாரும் உங்கள் தலையை வாங்க போகிறதில்ல, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஸோ இதில் கூட பாருங்களா, இதில் வந்து எட்டட்டும் கேட்குறாங்க பட் புத்தகத்தில் டைரெக்டாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு க்வெஸ்சன் சொல்லிட்டு நான் டைரக்டா போயிடுறேன். ஸோ 11th புக்கு இப்போ எக்கனாமிக்ஸ்ல 230-31 இருக்குதுங்க இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உழவர் கடன் அட்டை விவசாயிகளுக்கு விரிவாக்கவும் தகுதிக்கேற்ப கடன் வழங்கும் ஏற்பாடாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 230 பேஜ் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா உழவர் கடன் அட்டை திட்டத்தில் அப்படியே டைரக்டா எடுத்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்த மூணு லைனும் பார்த்தீங்கன்னா மூணு ரோமன் லெட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 31 ஏபிஎம்சியின் பணிகள் பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பணிகள் கொடுத்துருக்காங்க, அதில் தான் இதை கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதுலேருந்து தான் நீங்களே பார்த்துங்க ஓகேங்களா. இது மாதிரி டைரெக்டாக தான் இருக்குது புத்தகத்தில் அப்படின்றதும் பர்ஃபெக்டாக நாங்கள் ப்ரூஃப் சொல்லியிருக்கோம். சும்மானா இந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் பக்கத்திலே கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்னும் நம்பிக்கை வரும், இன்னும் ஒரு ஸ்பீடு வரும், படிக்கணும் ஆர்வம் தூண்டும் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா. இந்த பிளான் எப்படி இருக்குன்னு அப்படியே கமாண்டில் சொல்லி கொடுத்துருங்க ஓகேங்களா. ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் பொருளியலில் பொறுத்த வரைக்கும் 5 யூனிட் படித்தா போதுங்க, வேறு எதுவும் நீங்கள் படிக்கவே வேண்டாம். அந்த 5 யூனிட் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ லெசன் 7 இருந்து 11 வரைக்கும் தான், அதாவது இங்கே 7-11 வரைக்கும் படிங்க, இது மட்டும் போதும் 5 யூனிட் சரிங்களா. கீழகத்து வேண்டாம், அது வந்து அவங்க கட் அண்ட் பேஸ்ட் பண்ணதால அதுக்கு தெரியுது ஓகேங்களா. ஸோ இந்த 5 யூனிட், ஸோ இந்த 5 யூனிட்ல தான் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நீ படி, அதாவது புத்தகத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லைங்க, அழகாக லைன் பை லைன் நோட்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை தான் இங்கே காமிக்கிறேன் பாருங்க, இதில் இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் 1st யூனிட்டு. ஸோ இதில் இருந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7th லெசனாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதில் 128 லைன் பை லைன் நோட்ஸ் புது புக்லேருந்து எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற டாப்பிக்கில் 120 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் 82 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்காங்க. ஊரக பொருளாதாரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 கேள்விகள் எடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ லைன் பை லைன் நோட்ஸாக. அடுத்தது வந்து தமிழ்நாட்டின் பொருளாதாரம் அல்டிமேட் டாபிக், இதில் 184 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்காங்க, இன்க்ளூடு பேஜ்
பேஜ் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு. ஸோ இந்த 5 யூனிட் படித்த லெசன் படித்தாவே போதுமானது தான், வேறு எந்த யூனிட்டுமே நீங்கள் படிக்க வேணாம் லெவல்த்து புக்கு பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அழகாக தெளிவான ஒரு நோட்ஸ் இருக்குதுங்க, கீழே காமிக்கிறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க, ஓகேங்களா? ரைட், இது பாருங்க, அதை காமிச்சிட்டு முடிச்சுக்கலாம்ல. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க நோட்ஸை. ஸோ இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கனாவே தெரியும் எல்லாமே இயர்ஸும் அதுக்கப்புறம் பர்சன்டேஜும் முக்கியமான டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய டேட்டாஸ் தாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பர்ஃபெக்டான ஒரு 46 பேஜுக்கு இருக்கிற இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற தெளிவா புரிஞ்சிருச்சா? சரி சார், சரி, இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னா, நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸ்ல 10,000 மேற்பட்ட கொஸ்டின் டெஸ்டா வச்சுட்டு இருக்கோம், சரிங்களா? சோ இன்னைக்குல இருந்து சர்வர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அப்பாடா ஜாலி. சோ இன்னைக்கான டெஸ்ட் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது, கூடிய சீக்கிரம் எல்லா கொஸ்டினும் ரன் ஆகும். சோ இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. 11th புக்ல 1010 கொஸ்டின் ஹிஸ்டரியில டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கான மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பொருளாதாரம், குரூப் 4 பொருளாதாரம் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? ஸோ குரூப் 4 பொருளாதாரம் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்கு போகும். நம்ம வெப்சைட்டுக்கு போனோம்னே இங்கே 5 டாபிக் சொன்னேன் இல்லையா, அந்த 5 டாபிக் தான் இருக்கும். 5 டாபிக் கீழே 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் நவ் அப்படி, சாரி, டவுன்லோட் இயர், வளர டவுன்லோட் இயர்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட், ரொம்ப நேரம்லாம் இல்லை, 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், அங்கேயே டவுன்லோட் நவ்னு ஒன்று புதுசாக கிரியேட் ஆகும், நவந்து போயிடாதீங்க, அங்கே இருங்க, அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடுங்க, சரிங்களா? ஸோ இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள். ரீப்ளை பண்ணலன்னு தயவு செஞ்சு கொச்சிக்காதீங்க, டீமில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க, நான் பார்த்தா மட்டும்தான் ரீப்ளை பண்ணுவேன், நான் பார்க்கறத விட டீமில் இருக்கிறவங்க பார்த்தா தான் நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியும், கரெக்டாக? ஸோ அதனால தான் நான் வந்து பார்க்க மாட்டேன், புரியுதுங்களா? ஸோ அதனால் அவங்களுக்கு எதனா கேட்கணும்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், தப்பே இல்லை. எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.